அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மகான்களின் வாழ்க்கையும் நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறது. இதுவரை பல மகான்களின் வாழ்க்கையை நாம் பதிவுகளில் பார்த்திருக்கிறோம். ஒரு மகான் இல்லறத்திலிருந்து துறவரத்திற்கு மாறி அந்த துறவரத்தில் பல இன்னல்களை சந்தித்து மக்களுக்கு எவ்வளவோ பெரிய விஷயங்களை அள்ளி கொடுத்த ஒரு மகானாகிய யோகிராம் சரத்குமார் அவர்களின் வாழ்க்கையை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் நர்தரா என்கிற ஊரில் 1918 வருடம் டிசம்பர் 1 தேதி ராம்தத் குன்வர் என்கிற தகப்பனுக்கும் குஷுமா தேவி என்கிற அன்னைக்கும் 3 பிள்ளைகளில் 2 பிள்ளையாக ராம் சுரத் குன்வர் என்கிற அழகான பிள்ளை ஒன்று பிறக்கிறது. இயற்பெயர் ராம் சுரத் குன்வர் என்று அப்பாவும் அம்மாவும் வைத்திருக்கிறார்கள். இவருடைய அண்ணன் மனார்கன் என்கிற பெயர் கொண்டவர். இவருக்கு தம்பி ராம் தஹீன் என்கிற பெயர் கொண்டவர். ராம் சுரத் குன்வர் என்பவர் நடுவில் பிறந்த மகன். இவர் இள வயதிலேயே ஒரு இருக்கிற 3 பிள்ளைகளில் வித்தியாசமான பிள்ளையாகவே வளர்ந்து வந்திருக்கிறார். மற்ற பிள்ளைகள் கொஞ்சம் துருதுருப்பாக இருக்கும் பொழுது ராம் சுரத் குன்வர் மட்டும் கொஞ்சம் அன்பாகவும் கனிவாகவும் மென்மையாகவும் இருக்கிற ஒரு பிள்ளையாக இருந்து வந்திருக்கிறார். எனக்கும் இந்த ராம் சுரத் குன்வருக்கும் அவருடைய வாழ்க்கையை படித்து பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்களில் நான் ஒப்பிட்டு பார்த்து கொண்டே வந்தது உண்டு. ராம் சுரத் குன்வர் சின்ன வயதில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ரொம்ப நல்லா படிக்கிற பையன். நானும் கொஞ்சம் ஓரளவு நல்லா படிக்கிற பையனாக இருந்து வந்திருந்தேன். சின்ன வயதில் அவர் உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் அந்த கங்கை நதிக்கரைக்கு சும்மா சும்மா ஓடி ஓடி போய் விளையாடிட்டு வருவார். அங்கே அந்த கங்கை நதிக்கரையில் தியானம் செய்து கொண்டிருக்கிற சாதுக்களிடம் கொஞ்சம் நட்பு வைத்து கொண்டார். அவர்களிடம் அடிக்கடி இந்த ராம் சுரத் குன்வர் அந்த சின்ன பையன் போய் நிறைய பேசுவார். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வீடு கிடையாதா? எதுக்காக இப்படி இருக்கணும்? நமக்கு அம்மா அப்பாலாம் இருக்காங்க தானே, வீடு இருக்குது தானே, நீங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்படி இப்படின்னு நிறைய சாதுகள் கிட்ட அதை கேட்டு 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 அந்த சாதுக்கள் சொன்ன வார்த்தைகளை வைத்து கொண்டு தினமும் வீட்டுக்கு வந்து அதையே யோசித்து கொண்டே இருப்பது ராம் சுரத் குன்வர் என்கிற அந்த சின்ன பையனுடைய வழக்கமாக இருந்தது. பெற்றோர்களும் இதை அதிகமாக தடுக்கவில்லை. சின்ன பையன் ஏதோ விளையாடுறான் என்று விட்டிருந்தார்கள். இந்த சாதுக்களில் ஒருவர் கபாடியா பாபா என்கிற, நான் இந்த ராம் சுரத் குன்வரின் வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். பிற்காலத்தில் இவர் தான் யோகி ராம் சுரத் குமார் என்று ஆகி போன ஒரு மகானாக ஆகிறார். இவர் பல பேரை சந்திக்கிறார். பல ஒரு கட்டத்தில் வந்துட்டு கேரளாவில் போயிட்டு சுவாமிகள் பாப்பா ராமதாஸ் என்பவரிடம் தான் தீட்சை வாங்கி சிஷியனாகி ஒரு பெரிய மகானாக ஆகிறார். அதையெல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஆனால் சின்ன வயதில் கங்கை கரையில் அந்த சாதுக்களை சந்திக்கிறார். அவர்களில் ஒருவர் கபாடியா பாபா என்கிற ஒரு மிகப்பெரிய மகான். அந்த மகானை சந்திக்கிறார். தெரியுமா, என்னை கேட்டால் ராம் சுரத் குன்வர் என்கிற இந்த மகானுடைய வாழ்க்கையில் உண்மையான குரு என்று சொன்னால் இந்த கபாடியா பாபாவை தான் சொல்வேன். மீதி அனைவரையும் ராம் சுரத் குன்வர் தேடி அலைந்திருக்கிறார். ரமண மகரிஷியை கூட சந்தித்திருக்கிறார். இப்படி பல பேரை சுற்றி இந்தியா முழுவதும் சுற்றி வளைத்து அவர் தேடி அலைந்ததுதான் அந்த மகான்களை தவிர, உண்மையிலேயே நான் அலசி பார்க்கும் பொழுது இந்த கபாடியா பாபா தான் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் என்பது என்னுடைய புரிதல். சரி, இந்த கபாடியா பாபாவையும் அடிக்கடி சந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது இவர் பள்ளி படிப்பில் கொஞ்சம் பெரிய பையனாயிட்டார். இதுக்கு இடையில வந்துட்டு அவருக்கு ஆன்மீகதாகவும் அப்படி வளர்ந்து கொண்டே வருது. ஹைஸ்கூல் போகணும். அந்த நர்தரா அப்படிங்கிற அந்த ஊரில் அந்த ஸ்கூலே கிடையாது. அந்த வசதியே அந்த ஊர், அது ஒரு கிராமம், அந்த வசதியே கிடையாது. பக்கத்து ஊர், அதுக்கு பேர் பாரியா, அங்கே தான் ஹைஸ்கூலுக்கு போகணும். இவர் நடந்தே போயிட்டு ஸ்கூலில் போய் நல்லா படிக்கிற ஒரு பையனாக இருந்து வந்திருக்கிறார். ஹைஸ்கூல்
ஒரு ஒரு 14-15 வயது பையனாக இருந்து ஹைஸ்கூலுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறப்ப ஒரு அம்மாவுக்கும் பணிவிடைகள், வீட்டில் இருக்கும்போதும் நல்ல பையனாக அம்மாவுக்கு பாத்திரம் விளக்கி கொடுக்கறது, துணி துவைச்சு கொடுக்கறது, வீட்டை பெருக்கிறது கொள்றது, இந்த மாதிரி வந்துட்டு அம்மா குசுமா தேவி அவர்களுக்கு நல்ல பணிவிடை செய்யும் ஒரு மகனாகவும் ராம்சரத் கொன்வர் இருந்திருக்கிறார். ஒரு நாள் அம்மாவுக்கு வந்துட்டு கிணத்துல தண்ணி இறைச்சி கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு தண்ணி இறைச்சி கொடுத்துட்டு இருக்கிறார். இது ஒரு அற்புதமான அவர் வாழ்க்கையில் யோசிக்க வைத்த, ஆன்மீகத்தில் கொஞ்சம் மூளையை கிளறிவிட செய்த ஒரு சம்பவமாக அமைகிறது. தண்ணி இறைச்சி கொடுத்துட்டு இருக்கிறப்போ ஒரு அழகான ஒரு சின்ன பறவை வந்து அந்த கிணத்து பக்கத்தில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு அழகாக அது கண்ணை கண்ணை சிமிட்டிட்டு ராம்சரத் குன்மரையும் இப்படி பார்த்துக்கிட்டு இப்படி இப்படி மண்டையாடி அது வாடுக்கு அமர்ந்து இருக்குது. இந்த சின்ன பசங்களுக்கு நார்மலாகவே எதையாவது ஒன்று பார்த்தா நோண்டு நோன்னு தோணும். அது ஏதாவது ஒன்று ஒரு பூச்சி ஒன்று போச்சு அப்படின்னு சொன்னாலே அந்த பூச்சி எப்படி ஒரு மாதிரி துரு துருன்னு போச்சுன்னு சொன்னால் அடிக்கணும்னு தோணும். அது என்னமோ அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற ஒரு இயல்பாக இருக்கிறது. ஏதாவது ஒரு வண்டு போச்சுன்னா அதை அப்படி நசுக்கிடணும் அப்படின்னு ஒரு தோணும். அந்த ஒரு இயல்பில் கிணற்று அந்த கயர் அந்த கயர் இறைச்சி தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிற அந்த ராம்சரத் குன்வர் அந்த பறவையை பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. திடீர்னு என்ன நினைத்தாலும் தெரியவில்லை, இந்த கயரை அப்படி அப்படி சுரட்டி இப்படி அடிச்சிருக்கிறாரு. அந்த பொதுவாக நம்முடைய செய்கைகளை கவனித்து கொண்டிருக்கும் எந்த ஒரு உயிரினமாவது இப்படி ஒரு விரட்டணும் இல்லட்டும் அப்படி லைட்டாக ஏதோ ஒன்று வேகம் காட்டினோம் என்றால் அந்த உயிரினம் பறந்து போய்விடும், இல்லை என்றால் ஒரு ஈயாகவோ குசுவாகவோ இருந்தால் தப்பித்து சென்றுவிடும். அந்த அந்த பறவை பாவம் இவருக்கு ஞானம் கொடுப்பதற்காகவே பிறந்த பிறவியோ என்னமோ தெரியவில்லை, அந்த பறவை அமர்ந்திருக்கிறது. இவர் சுழட்டி அடித்த அந்த கயிறில் பட்டு அந்த பறவை அப்படியே கீழே விழுந்து விழுந்து அடுத்த நொடி, இங்கே பாருங்க அந்த பறவை கீழே விழுந்து அடுத்த நொடினா இந்த குழந்தைகளுடைய இயல்பு கையை அப்படியே துரு 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 துருன்னு ஏதோ ஒன்று இருக்குதுன்னா கையை துரு துருன்னு அரிக்கும். அதை செஞ்சிட்டோம்னா அடுத்த நொடியே ஐயோ கீழே விழுந்தவுடன் ராம்சரத் குன்வருக்கு தோன்றிய அந்த உணர்வு இதுதான், ஐயோ என்று. அப்போ எதுக்கு அதை அடிக்கணும்? ஏன்னா இது குழந்தைகளுடைய இயல்பு. நார்மலாகவே குழந்தைகளுக்கு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதைப்படி அதை ஏதோ ஒன்று நோண்டணும். இவர் அந்த கயரை இப்படி சும்மா அப்படி வீசி இருக்கிறார். அந்த பறவை அப்படி கீழே படபடன்னு அப்படி விழுந்துருச்சு. விழுந்தவுடன் ஐயோன்னு போயிட்டு அந்த பறவை அப்படி எடுத்துட்டு அடுத்த ஒரு நினைத்த நினைப்பு அது பிழைத்து கொள்ள வேண்டுமே. இது இது குழந்தைகளுடைய இயல்பு. உண்மையிலேயே நான் சைக்காலஜி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அது பிழைத்து கொள்ள வேண்டுமே என்று அதை பார்த்து ஏங்கி இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த பறவை அப்படியே இறந்து போனது, அப்படியே நின்று விட்டது. அப்பொழுது அவருக்கு பல சிந்தனைகள் தோன்றியிருக்கிறது, கண்ணில் கண்ணீர் வந்திருக்கிறது. நான் கொன்று விட்டேனே, ஒரு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணை சிமிட்டிக்கிட்டு இருந்துச்சு, என்ன கூட பார்த்துச்சு, என் கையை ஏன் இப்படி துரு துருன்னு வந்துட்டு இந்த கயிறை வீசணும்னு பண்ணுச்சுன்னு 1000 கேள்விகள். நேரே கபாடியா பாபாவிடம் தான் சென்று இருக்கிறார். சென்று அதை சொல்லி இருக்கிறார். கபாடியா பாபா, ராம்சரத் குன்வர் என்ற இந்த சின்ன பையனுக்கு ஆறுதல் சொல்லி, நீ யோசித்துப்பா, இந்த உயிர் எங்கிருந்து வந்தது, எங்கே சென்று விட்டது, இனிமேல் மறுபடியும் வந்து எந்த உயிரையும் கொள்வதற்கு நீ யோசிக்காதே. இந்த ஒரு சம்பவம் ராம்சரத் குமாரின் வாழ்க்கையில் முதல் சம்பவம், ஒரு மாற்று ஒரு வாழ்க்கையை திசை மாற்றுகிற ஒரு சம்பவமாக மாறி போனது.